ஹாய் எல்லாருக்கும் காலை வணக்கம். டைம் பார்த்தீங்க அப்படின்னா 8:00 ஆயிடுச்சு. எப்பயுமே பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு முன்னாடி தூங்கி எழுந்திரிச்சோடனையுமே கார்டன் வந்து நான் பார்ப்பேன். கொஞ்சம் ரொம்ப எனர்ஜி கிடைக்கும் காலையிலேயே, அந்த செடியெல்லாம் பார்த்தா கொஞ்சம் நல்லா ஃபீல் இருக்கும். உங்களுக்கும் ஒரு செடி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் வந்து கோழி கொண்டுன்னு சொல்லுவாங்க. இது பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இதான் இது ஒரு செடி வந்து, சாரி, ஒரு செடியிலேயே வந்து எவ்வளோ பெரிய பூ இருக்குன்னு பாருங்கள். இதில் வெவ்வேறு கலர் இருக்குது. ஒன்று இந்த மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து டார்க் ரெட் கலர்லேயும் இருக்கும், டார்க் பிங்க் கலர்லேயும் இருக்குது. பாருங்கள் மழைக்குனால நல்லா வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கார்டனில் ஒரு விசிட் விட்டாச்சு. ஸோ இன்னைக்கு மார்னிங் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு பிளானில் இருக்கா அப்படின்னா, மஷ்ரூம் மஞ்சூரியன், சாரி பன்னீர் மஞ்சூரியன். ஆக்சுவலாக நேற்று மஷ்ரூம் வாங்கிட்டு வந்தோம், பன்னீரும் வாங்கிட்டு வந்தோம். மஷ்ரூமில் பிரியாணி செஞ்சாச்சு, பன்னீர் செய்ய முடியல. ஸோ சைட் டிஷ்ஷாக செய்யலான்னு பிளான் இருந்தது, செய்ய முடியல. ஸோ இன்றைக்கி அந்த பன்னீரை வச்சு மஞ்சூரியன் செய்யலாம், கூட சப்பாத்தி பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா. எல்லாமே நான் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டேன், வாங்க எப்படி செய்யுதுன்னு நான் காட்டுறேன். நான் என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் பன்னீர் மஞ்சூரியன் செய்யறதுக்கு. என்னென்ன உங்களுக்கு சொல்கிற செய்யும்போது, அதுக்கு முன்னாடி நம்ம பன்னீர் வந்து ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். மஞ்சூரியன் செய்யணும் அப்படின்னா நம்ம அதுக்கு முன்னாடி பன்னீரை வந்து ஃப்ரை பண்ணி தான் போடணும். பன்னீரை வந்து சும்மா ஃப்ரை பண்ண நல்லா இருக்காது, அதனால ஒரு கரண்டி வந்து மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அரை கரண்டி கார்ன்ஃப்ளவர், அரை ஸ்பூன் சால்ட், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நம்ம வந்து கட்டி வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பன்னீர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஆயில் வந்து காஞ்சிடுச்சு, எண்ணெய் காஞ்ச உடனேயும் நீங்க மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த பன்னீரை வந்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்பதான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி போட்டு செஞ்சாதான் மஞ்சூரியன்ல வந்து பன்னீர் டேஸ்ட் நல்லா இருக்கும். கோல்டன் ப்ரௌன் கலர்ல நம்ம பன்னீர் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. இது தனியா எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வந்து பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போ மஞ்சூரியன் செய்யறது பார்க்கலாம். செய்யறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயாச்சு. இதில் வந்து நான் கிரீன் சில்லி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் வந்து இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல்லாக கிரைண்ட் பண்ண வேணாம், இப்படி பண்ணி போட்டால் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் கார்லிக் இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக்கோட பச்சை ஸ்மெல் வந்து போயிடுச்சு, அந்தளவுக்கு வணக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம், அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. இது வந்து கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வணக்கக்கூடாது, ஓரளவுக்கு வந்து வணங்கினாலே போதும். சப்போஸ் உங்ககிட்ட கேப்சிகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கலாம். எங்ககிட்ட இப்போ இல்லை, அதனால நான் வெறும் ஆனியன் மட்டும் ஆட் பண்ணி மஞ்சூரியன் செய்யலான்ட்ருக்கேன். வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வணங்கினாலே போதும். இதுக்கப்புறம் நான் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம்,
ஒரு மூடி வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு மூடி வினிகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மஞ்சுவின் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் கொஞ்சம் லைட்டாக இந்த காரத்துக்காக பெப்பர் சேர்த்துக்கோங்க. இது வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த டைமில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. அந்த ஸ்மெல் வந்து சாஸ் ஸ்மெல் எல்லாம் இப்போவே நல்லா இருக்குது. பன்னீர் வந்து அந்த கிரேவிக்குள்ளே கொஞ்சம் மிக்ஸ் ஆகட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து ஆல்ரெடி சப்பாத்தி சுடுறதுக்கு மாவு பிணைஞ்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம மாவு பிணைஞ்சி வச்சாதான் சப்பாத்தி சாஃப்டாக வரும், கொஞ்சம் பூரி மாதிரி எந்திரிக்கும். நான் மாவுக்குள்ளே எதுவுமே மிக்ஸ் பண்ணல. கோதுமை வந்து கோதுமை கடையில் வாங்கி கழுவி காய வச்சு அரைக்கிற கொடுத்து அந்த மாவு தான் நாங்கள் எப்போ யூஸ் பண்ணுவோம். கடையில் வந்து எந்த பேக்கெட் மாவும் நாங்கள் வாங்க மாட்டோம். அப்போ அந்த மாவு பார்த்திங்க அப்படின்னா அதுக்குள்ளே சால்ட்டு அப்புறம் தண்ணி இதை மட்டும்தான் ஆட் பண்ணுவோம். மற்றபடி மில்க்கு நெய் எண்ணெய் அதெல்லாம் எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன். சப்பாத்தியை பார்த்திங்க அப்படின்னா ஆயில் ஃப்ரீ சப்பாத்தியாக தான் இருக்கும் எங்கள் வீட்டில். நான் உங்களுக்கும் அது எப்படி சுடுறேன்னு வீடியோ போடுற பாருங்கள். மஞ்சுவின் வந்து நல்லா ஃப்ரை ஆயாச்சு. நம்ம இப்போ இது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள் சப்பாத்தி வந்து எந்த மாதிரி எந்திரிக்குன்னு. நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கணும். நான் வந்து ஆயில் ஆட் பண்ணவே இல்லை. ஆயில் ஆட் பண்ணாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு எந்திரிக்குது. பாருங்கள் சப்பாத்தி வந்து ரெடி ஆயாச்சு. நம்ம இப்போ வந்து சர்வ் பண்ணலாம். இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். சப்பாத்தி கூட பன்னீர் மஞ்சூரியன் இந்த காம்பினேஷனே வந்து செமையாக இருக்கும். சாப்பிட்டு பார்க்கலாம். உண்மையுமே செம்ம டேஸ்டாக இருக்கு. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மஞ்சூரியன் வந்து ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்ததுனால செம்ம கோட்டிங்கோட அதுவும் இல்லாமல் சாஸில் வந்து நல்லா ஊறி செம்ம டேஸ்டாக இருக்குது. பன்னீர் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்குது. சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் செம்மையாக இருக்குது. நம்ம வேணும்னா லெமனையும் வந்து ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு அதையும் வச்சு சாப்பிட்லாம். இன்னும் புளிப்பாக இருக்கும். பிகாஸ் டொமேட்டோ சாஸில் நம்ம வந்து ஆல்ரெடி சுகர் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்வீட்னஸ் கண்டிப்பாக இருக்கும். சோயா சாஸும் அந்த மாதிரி தான். ப்ளஸ் வினிகரும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எலுமிச்சம்பழம் புளிஞ்சு விட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்மையாக இருக்குது. சப்போஸ் உங்கள் வீட்டில் வினிகர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து லெமன் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். செம்ம காம்பினேஷன். குழந்தையெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம நார்மலாக மசாலா இல்லை கிரேவி சட்னி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சப்பாத்திக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடையில் வந்து கேட்கவே மாட்டாங்க. பன்னீர் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பன்னீர் இல்லை அப்படின்னா சப்போஸ் மஷ்ரூம் இருந்ததுன்னா மஷ்ரூம் மஞ்சூரியன் செய்யலாம், கோபி மஞ்சூரியன் செய்யலாம், சிக்கனில் கூட நம்ம செய்யலாம். இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக கூட செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதை வந்து பண்ணுங்கள். ஒரே மெத்தடு தான், ரெஸ்டாரண்ட்லேயும் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. அந்த கார்லிக்கு ஜிஞ்சரு
அந்த எசன்ஸ்லாம் நல்லா இருக்கு. கேப்சிகம் போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும், இல்லாதனால நான் போடலை. செம காம்பினேஷன், செம பிரேக்ஃபாஸ்ட், ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட்டு எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்டில் உங்கள் சஜஷன் லீவ் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் கவுசி ஜோன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை.